உங்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். இந்த காணொலி எதுக்கு அப்படின்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ என்னன்னா, அது வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி. அந்த திருமண நிகழ்ச்சியில் ஒருத்தர் தலைமை தாங்குறார். தலைமை தாங்கியவர் தாலி எடுத்து மணமகனுக்கு கொடுக்க, மணமகன் அந்த தாலியை வாங்கி மணமகளுடைய கழுத்தில் கட்டுறார். தலைமை தாங்கிய மற்றும் மணமகனுடைய உறவினர்கள், பெற்றோர்கள், மணமகளுடைய உறவினர்கள், பெற்றோர்கள், அப்புறம் திருமணத்திற்கு வந்த அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக கைத்தட்டி அர்ச்சனை போட்டு எல்லாரும் மகிழ்ந்தார்கள். ஏன்னா ஒரு திருமணம் என்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கின்ற மிக திருப்பு முனையான ஒரு நிகழ்வு. அதனால் வந்து ஒரு கல்யாணனாவே நமக்கு வந்து மனசுக்கு நிறைஞ்ச ஒரு சந்தோஷம்தான். நான் சொல்ல வர பிரச்சனை அது கிடையாது. அது என்ன அப்படின்னா, அந்த திருமணத்திற்கு தலைமை தாங்கி மணமகனுக்கு தாலி எடுத்து கொடுத்தவர் யார் அப்படின்னா, அவர் தான் கி. வீரமணி அவர்கள், திராவிட கழகத்தின் தலைவராக இருக்கிறார். அதாவது வந்து கருப்பு சட்டை போட்டிருப்பார். கருப்பு சட்டை போட்டு எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டுருப்பார். ஏன்னா இங்கே வந்து கருப்பு சட்டை போட்டுட்டு தோழர் தோழர்னு பேசினாவே அவங்கள வந்து நம்ம எல்லாம் புரட்சியாளராக ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. புரட்சியாளர் என்பது ஒருவனுடைய கொள்கையும் செயல்பாடுகளும் இந்த தம் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் புரட்சியையும் மாற்றத்தையும் உருவாக்கினால் மட்டுமே அவர்களை புரட்சியாளர்கள் என ஏற்றுக்கொள்ளப்படும். அதை தவிர்த்துட்டு கருப்பு சட்டையை போட்டுட்டு ஒரு ஜோல்னா பையை மாட்டிக்கிட்டு தோழர் தோழர் நல்லா இருக்கீங்களா தோழர், எப்படி இருக்கீங்க தோழர் அப்படின்னு தோழர்னு பார்க்குறவங்களாம் தோழர்னு பேசிட்டா அவர்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புபவர்கள், அவர்கள் வந்து ஒரு புரட்சியாளர்கள், இந்த சமுதாயத்தில் எங்கே தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மென்டலாக தான் சுற்றிட்டுருக்காங்க. அதை நம்ம கண்கூடே பார்த்துட்ருக்கோம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கி. வீரமணி அவர்கள் தமிழகத்தில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி எங்கே இருக்கிற குடும்ப பெண்களை மூலச்செலவை செய்து வரவழைத்து அவர்களுடைய தாலியை அறுத்து ஒரு விழா நடத்தினார். தாலி அறுப்பு போராட்டம்னு நடத்தினார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆண் திருமணம் ஆனதற்கான உடலில் எந்த அடையாளமும் இல்லாத போது ஒரு பெண்ணுக்கு மட்டும் திருமணம் ஆனதற்கான அடையாளம் ஏன் இருக்க வேண்டும், அதாவது வந்து கழுத்தில் தாலியோ அல்லது வந்து மெட்டியோ ஏன் இருக்க வேண்டும், அப்போ ஒரு ஆணுக்கு கீழே ஒரு பெண் அடிமையாவதற்கான அது ஒரு காரணமாக இருக்கிறது, ஒரு பெண் அடிமைக்கான காரணமாக இருக்கிறது, ஒரு பெண்ணுக்கு கழுத்தில் தாலி இருப்பது அந்த பெண் திருமணமானவள் என்ற ஒரு ஒரு பின்தங்கிய ஒரு மனநிலையை தருகிறது, அது ஒரு பெண் அடிமைக்கு சமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விழாவில் இருந்துட்ட விழாவில் இருந்து நிறைய பொண்ணுகளுடைய தாலியெல்லாம் அவர் அறுத்தார். ஆனால் தாலி அறுப்பு போராட்டம் என்பதை அவர் மனைவியின் தாலியை அறுத்தோ அல்லது அவர் கூட்டணி கட்சியில் இருக்கின்ற முக ஸ்டாலின் அவருடைய மனைவியோட தாலியோ கனிமொழியின் தாலியோ அவர் அறுக்கலை. அவர் அவங்கெல்லாம் அறுக்க மாட்டார், அறுக்க முடியாதுல்ல. யாரோ ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்கள யாரோ ஒரு அப்பாவி ஒரு குடும்ப பெண்களை அழைத்து வந்து மூல செலவை செய்து பெரியாரிசம் அவர்களுக்கு வலுக்கட்டாயமாக போதிக்கப்பட்டு அவர்களுடைய தாலியை அவர் அறுத்து ஒரு போராட்டம் நடத்தினார். ஏன்னா அவர் பொண்டாட்டி தாலியோ இல்லை அவங்களோட தாலியெலாம் இருக்கல, யாரோ ஒருத்தனோட தாலியை அவர் அறுத்து அவர் ஒரு புரட்சி அவர் சம்பாதிச்சுக்கிட்டார். நான் என்ன கேட்குறேன்னா, பெண்ணுடைய பெண்ணுக்கு தாலி இருப்பது ஒரு பெண்ணடிமைக்கு சமம் என்று நீங்கள் சொல்கிறீங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு திருமணத்துக்கு தலைமை தாங்கி தாலி எடுத்து மணமகனுக்கு கொடுத்து அந்த மணமகன் அந்த தாலியை வாங்கி மணமகனுக்கு கட்டினான்? ஏன் அப்போ அங்கே நீங்கள் தாலி எடுத்து கொடுத்து கட்டப்பட்டாங்களே அந்த பொண்ணு, அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆனதற்கான ஒரு அடையாளமாக அந்த தாலி இல்லையா? அப்போ ஏன் நீங்கள் அதை செஞ்சீங்க? ஏன்னா தாலியறுப்பு போராட்டம் நடத்தியது தமிழகத்தில், தமிழ் சமுதாயத்தில் மட்டும்தான் கலாச்சாரத்தை நீங்கள் அழிக்கணும், திராவிடத்தை வளர்க்கணும். மற்ற கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ மும்பையிலையோ இல்லை மற்ற மாநிலங்களில் நீங்கள் அந்த மாதிரியான போராட்டங்களையும் அந்த மாதிரியான கொள்கைகளையும் நீங்கள் பேச முடியாது. ஏன்னா ஓட விட்டுருவானுங்க, எப்படி ரொம்ப தூரம் ஓட விட்டுருவானுங்க, அது உங்களுக்கே தெரியும். அதனால் தமிழகத்தில் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு மைக்கை பிடிச்சிட்டு ஏதாவது புரட்சி பேசுகிறேன்னு ஒரு குதர்க்கமாக நீங்கள் பேசுனீங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய முட்டல் பசங்க அதுக்கும் கைத்தட்டுவானுங்க. அதை தாண்டி தமிழகத்தை தாண்டி வேறு எந்த மாநிலங்களிலும் இது போன்ற உங்களுடைய குதர்க்கமான ஒரு கொள்கைகளையும் மனநிலையும் நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தினா ஓட விட்டு அடிப்பானுங்க. அதனால தான்
தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற குடும்ப பெண்கள் தாலியை அறுக்க வேண்டும் என்று நீங்கள் பரப்புரை செய்துவிட்டு விழா வைத்து நிறைய தமிழ் பெண்களுடைய தாலியை அறுத்து விட்டு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த ஒரு திருமணத்திற்கு தலைமை தாங்கி தாலி எடுத்து கொடுத்து அந்த மணமகன், நீங்கள் கொடுத்த தாலியை மணமகன் கழுத்தில் உங்கள் கண்ணெதிரில் தாலி கட்டினார், நீங்கள் கைத்தட்டினீர்கள், சந்தோஷப்பட்டினீர், வாழ்த்தினீர்கள். அப்போ உங்களுடைய போராட்டத்துடைய வடிவம் என்ன? தமிழகத்தில் இருக்கும் கலாச்சாரங்களையும் வரலாறுகளையும் அழித்து திராவிடத்தை விதைக்க வேண்டும் என்ற ஒரு நச்சுத்தன்மை கொண்ட ஒரு மனநிலை தான், மனக்கொள்கை தான், அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை தான் நீங்கள் முன்னெடுத்து வருகிறீர்கள் என்பதை இது மிக அப்பட்டமாக தெரிகிறது. நான் என்ன கேட்குறேன்னா, கி வீரமணி அவர்களே, நீங்கள் திராவிடத்தை நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எதுக்கு தூக்கி பிடிக்கணும்? தமிழர்கள் எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம், எங்களுக்குன்னு ஒரு வரலாறுகள், எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, எங்களுக்குன்ற ஒரு ஒரு மாற்றம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒன்றும் அறிவு இல்லாமலாம் இல்லை. நீங்கள் சொல்வதற்கு நீங்கள் சொல்கிறீங்களா, பெரியார் 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 என்ன, பெரியார் பேசுனது எல்லாமே குதர்க்கம். பெரியாருடைய போராட்ட வடிவத்தில் ஒரே ஒரு விஷயம் என்ன, ஆரியத்தை எதிர்த்து போராடினார், அது வரவேற்கத்தக்கது. மற்ற எல்லா விஷயங்களும் பெண்களுக்காக போராடி விட்டு 70 வயதில் இருக்கும்போது 30 வயது கொண்ட மணியம்மை திருமணம் செய்தார். அப்போ அவர் வந்து செயல் வேறு, அவருடைய போராட்டங்கள் வேறு, அது பொய்யா போச்சு. அதுக்கப்புறம் என்ன நிறைய விஷயம் சொல்லலாம். அதுக்கப்புறம் தமிழை பேசாதீர்கள், தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவர். மனைவியிடமும் வீட்டில் இருக்கும் வேலைக்காரியிடமும் தமிழில் பேசாதீர்கள், தமிழ் காட்டுமிராண்டி மொழி, ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்று சொன்னார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஆங்கிலம் தாய்மொழியாக இல்லை, ஏதோ ஒரு நாட்டோட மொழி தான் ஆங்கிலம். அப்போ தமிழ் பயின்று கூடவே ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கைக்கு அதுவும் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய பரப்புரை அல்ல. தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழையே பேசாதீர்கள், ஆங்கிலத்தில் பேசுங்கள், வீட்டில் இருக்கும் வேலைக்காரிகளிடமும் ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்று பரப்புரை செய்த ஒரு நச்சுக்கிருமி தான் பெரியார். அப்போ அவருடைய கொள்கையின் வழியாக வந்த நீங்கள் எப்படி தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக பண்பாட்டிற்கும் தமிழக வரலாற்றுக்கும் கலாச்சாரத்திற்கும் மிக நியாயமான ஒரு மனிதராக நீங்கள் இருக்க முடியாது. இளம்நாட்டிகள், நீங்கள் வந்து தமிழகத்தில் இருக்கும் வரலாறுகளையும் கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் அழிக்க வந்த ஓசி சோறு ஜந்துகள், இதுதான் இதுக்குடைய உண்மையான அர்த்தம். நன்றி.